ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து மாதவிடாய் முதல் நாளிலிருந்து கருமுட்டை வளர்ச்சி அடைய என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலான்னு இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருமுட்டையோட வளர்ச்சி வந்து ரொம்பவே முக்கியமானது. நம்ம ப்ரெக்னென்சிக்கு வந்து ட்ரை பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கருமுட்டை தான். கருமுட்டை ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சீக்கிரமே வந்து கன்சீவ் ஆக முடியும். இப்போ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க வந்து கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான உணவுகளை வந்து நல்லா எடுத்துக்கணும். அப்போ தான் ஆரோக்கியமான கருமுட்டை வந்து நம்மளுக்கு வளர்ச்சி அடையும். கருமுட்டை வளர்ச்சி அடைகிறதுக்கு தேவையான உணவுகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவகேடாவில் வந்து விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் கே, பொட்டாசியம், மேக்னீசியம், பீட்டா கரோட்டின், நியாசின்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதில் வந்து இது மட்டும் இல்லாமல் இதில் மோனோசாச்சுரேட் அண்டு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த அவகேடா வந்து நம்மளோட கருமுட்டை வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சிறுதானியங்கள். சிறுதானியங்கள் வந்து நம்மளோட அயன் கண்டென்ட்டை வந்து அதிகரிக்குது. கருமுட்டை வளர்ச்சிக்கு வந்து இரும்பு சத்து அதிகமாக தேவைப்படும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அயன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருந்தால் தான் ஹீமோக்ளோபினோட லெவல் வந்து கரெக்டாக இருக்கும். மேபி நம்மளுக்கு அயன் கண்டென்ட் வந்து கம்மியாக இருந்ததுன்னா ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாகும். இதனால் இரெகுலர் பீரியட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதனால் கருமுட்டையோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும். இப்போ சிறுதானியங்கள் வகைகள் வந்து நிறையவே இருக்குது. சிறுதானியங்கள் பார்த்தோன்னா கம்பு, சோளம், வரகு, சாமை, கேழ்வரகு, குதிரவாளி, இது மாதிரி நிறைய சிறுதானியங்கள் இருக்குது. நான் கம்மியான நேம்ஸ் தான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து அயன் கண்டென்ட் அதிகம், ஃபேட்டோட லெவல் வந்து கம்மி. இது சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து அயன் கண்டென்ட் வந்து அதிகரிக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ், பாதாம், முந்திரி, ஆல்மண்ட்ஸ், வால்நட், கருப்பு உலர் திராட்சை, இது மட்டும் இல்லாமல் பூசணி விதை, இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கும்போது இதில் வந்து ஜிங்க் கண்டென்ட்டும் செலினியமும் அதிகமாக இருக்குது. செலினியம் அண்டு ஜிங்க் வந்து ஸ்பேர்ம் கவுண்ட்டை வந்து அதிகரிக்கும். ஸ்பேர்மோட குவாலிட்டியை கூட இது வந்து அதிகரிக்கும். இது மட்டும் இல்லாமல் கருமுட்டையில் இருக்கிற குரோமோசோம்ஸை வந்து டேமேஜ் ஆகாமல் இது பாதுகாக்கும். நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கும் போது நம்ம பாடியில் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட் லெவல் வந்து அதிகரிக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் இருக்கிற ஃப்ரீ ராடிக்கல்ங்கிற ஒரு செல் வந்து நம்மளோட எக்கோட குவாலிட்டியை வந்து அதிகப்படுத்தும். கருமுட்டையோட எண்ணிக்கையை கூட இது வந்து அதிகப்படுத்தும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பச்சை கீரைகளை வந்து சொல்லலாம். க்ரீன் வெஜிடபிள்ஸை வந்து எடுத்துக்கணும். வாரத்தில் 3 நாள் அல்லது 4 நாள் வந்து கீரை வந்து எடுத்துக்கலாம். அதுலேயும் முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அகத்திக்கீரை வந்து ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. அவங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனால் முருங்கைக்கீரை வந்து ரொம்பவே நல்லது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. இது வந்து நம்மளோட கருமுட்டையை வந்து வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தும். கருமுட்டை வளர்ச்சியோட ஆரோக்கியத்தையும் வந்து இது அதிகப்படுத்தும். முருங்கைக்கீரை ஜூஸ் மாதிரி நம்ம போட்டு குடிக்கலாம். இதை வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கும்போது ரொம்பவே நல்லது. இது வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்கும், ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்காது. உங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் இது வந்து ரொம்பவே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது நம்மளுடைய கருமுட்டையை வளர்ச்சி அடையது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூட்ரஸையும் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். கீரைகள் மட்டும் இல்லாமல் ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், இது மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் எல்லாத்துலேயுமே வந்து இரும்புச்சத்து, கால்சியம், ஃபோலேட், இதில் விட்டமின் ஏ, பி, இ அதிகமாக இருக்குது. இதனால் நம்மளோட யூட்ரஸையும் நல்லா வந்து வலுப்படுத்தும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இஞ்சி. இஞ்சி பார்த்தோன்னா இது ஒன் ஆஃப் த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. இஞ்சி வந்து நம்ம பாடியில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷனை வந்து அதிகப்படுத்தும். செரிமானத்தையும் வந்து இது அதிகப்படுத்தும். இர்ரெகுலர் பீரியட்ஸை வந்து இது சரி பண்ணும். நம்மளுடைய இனப்பெருக்க உறுப்பில் வந்து ஏதாவது வீக்கம் இருந்ததுன்னா நம்ம இஞ்சி எடுத்துக்கும்போது அந்த பாதிப்புகள் இல்லாமல் நீங்கும். மாதவிடாய் வந்து ரெகுலர் ஆகும்போதே நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமான கருமுட்டை வளர்ச்சி அடைகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லவங்கம் பட்டைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அதிகமான கலோரிஸும் ப்ரோட்டீன் லெவலும் ஃபைபர்ஸும் வந்து அதிகமாக இருக்குது. ஃபேட்டோட லெவல் பார்த்திங்கன்னா மிகவும் கம்மி. லவங்கம் பட்டை வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கும் போது நம்மளோட யூட்ரஸை வந்து நல்லா பலப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கர்ப்பப்பையோட ஃபங்க்ஷனையும் வந்து அதிகரிக்கும். நம்ம பாடியில் இருக்கிற இன்சுலின் லெவலை வந்து அதிகப்படுத்தாமல் கரெக்டான லெவலுக்கு வச்சு நம்மளோட கருமுட்டை வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கருமுட்டையோட குவாலிட்டியை வந்து இது அதிகமாக்கும். பிசிஓடி இருக்கிற பெண்கள் வந்து இந்த லவங்கப்பட்டை எடுக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற அந்த நீர்க்கட்டியோட லெவல் வந்து கம்மியாகும். நம்ம டெய்லி எடுக்கிற ஃபுட்லேயே வந்து நம்ம கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம டெய்லி ஆட் பண்ணிக்கிடும்போது நம்மளோட கருமுட்டையோட வளர்ச்சி வந்து அதிகமாகும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வாட்டர். நம்ம வாட்டர் அதிகமாக எடுக்கும்போது கூட நம்மளோட கருமுட்டையோட வளர்ச்சி வந்து அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. கருமுட்டை வளர்ச்சிக்கு வந்து வாட்டர் வந்து ரொம்பவே முக்கியம்னு நிறைய ஆராய்ச்சிகள் வந்து சொல்லப்படுது. ஆனால் நம்ம தண்ணீரை வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் யூஸ் பண்ணாமல் நார்மல் கிளாஸ் பாட்டிலில் யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லது. ஏன்னா பிளாஸ்டிக் உள்ள வாட்டர் நம்ம எடுத்துக்கும்போது கருமுட்டையோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.